இன்னைக்கு குரு பூர்ணிமா டே. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் அவர் சாய்டெக் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, என்டையர் கெமிஸ்ட்ரியில் வந்து மேஜர் பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதை தவிர நிறைய இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரி, பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, லெதர் கெமிஸ்ட்ரி, போயிட்டே இருக்குது, என்லெஸ்ஸாக இருக்குது. கெமிஸ்ட்ரி இஸ் அ ஓஷன். பட் ஒரு மேஜர் பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மூணு பிரான்ச்சஸ் கொண்டு வரலாம். அதில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் அந்த டேர்ம்ஸ், டெஃபினேஷன்ஸ், பிரின்சிபல்ஸ், மெக்கானிசம்ஸ், ரியாக்ஷன் அண்ட் மெக்கானிசம்ஸ், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம மேக்ஸ் மாதிரியே அதை கையாளலாம். அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸு சரியாக புரிஞ்சுக்காததுனால ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பைஹார்ட் பண்ணுவாங்க. அது பைஹார்ட் பண்ணாக்கா எவ்வளோ நாளைக்கு நிற்கும். வேறஸ் பிரின்சிபல்ஸ், மெக்கானிசம்ஸ், நாமன்கிளேச்சர், ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸு, ஸோ இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா நீ மேக்ஸ் மாதிரியே அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த கிளாஸை நல்லா கவனிச்சுங்க. இப்போ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறப்போ அதில் இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரிண்டட் நோட்ஸ் கையில் இருக்குது, யூ கேன் கோ த்ரூ தட். இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸும் அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி தட் டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் என்னென்னலாம் முக்கியம், ஸ்ட்ரக்சர் அண்டர்லைன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த மூணு தான் நமக்கு முக்கியம். அண்ட் ஆர்கானிக்கில் கண்டிப்பாகவே கார்பன் அதில் இருந்தே ஆகணும். ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொன்னால் அதில் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஏன் இதுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பேர் வந்ததுன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த உள்ள கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ஆர்கன்ஸ். ஆர்கன்ஸ் அலோன், அதாவது ஹியூமன் ஆர் அனிமல் ஆர் பிளான்ட் ஆர்கன்ஸ் அலோன் கேன் சிந்தசைஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு மிஸ்கான்செப்ட் இருந்தது. பட் லேட்டர் ஆன் இந்த யூரியா அப்படின்றது கண்டுபிடிச்சதுக்கப்புறம், யூரியா தான் ஃபஸ்ட்டு சிந்தட்டிக் ஆர்கானிக் காம்பவுண்ட். அந்த ஃபஸ்ட்டு சிந்தட்டிக் ஆர்கானிக் காம்பவுண்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம்தான் இதை வந்து சிந்தசிஸும் பண்ண முடியும். அப்போ அதை பற்றிய ஒரு அருமையான ஆராய்ச்சியில் இறங்கி ஏகப்பட்ட காம்பவுண்டு இப்போ டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பட்டர், சிந்தட்டிக் பிளட், சிந்தட்டிக் எசன்ஸ், சிந்தட்டிக்காகவே நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. அந்த அளவுக்கு லேப் மேடை அதை நல்லா பண்ண முடியும். சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறப்போ ரெண்டு விதமான சிந்தசிஸ் சொல்லுவாங்க. ஒன்று வந்து என்னென்னா இன்வைவோ, அதாவது இன்விவோ சிந்தசிஸ், ஐஎன், அதுக்கப்புறம் விஐ விஓ, அது தனியாக. அதே மாதிரி இன்விட்ரோ, ஐஎன், அதுக்கப்புறம் விஐடிஆர்ஓ. ஸோ இன்வைவோ, இன்விட்ரோ. இன்வைவோனாக்க அதாவது ஓவம், அதாவது ஓவம் ஓவால் இல்லை அப்படின்னா ஒரு விதின் த ஆர்கன், விதின் த பாடி, அதை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு தான் அது இன் வைவா, இன் ஓவோ அப்படின்னு கூட சொல்ல. இதில் இன்வைவோ சிந்தசிஸ், அடுத்தது இன்விட்ரோ சிந்தசிஸ் அப்படின்னா விட்ரியஸ் அப்படின்னா எனாமல், அதாவது கிளாஸ். அப்போது கிளாஸ்னால் கிளாஸ்வேர், அதாவது லேபரேட்டரி, அதாவது டெஸ்ட் டியூப், இல்லாட்டினா பீக்கர்ஸ், இது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ்வேரில் சிந்தசைஸ் பண்ணக்கூடியது உங்களுக்கு நல்லா தெரியும், டெஸ்ட் டியூப் பேபி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஓவமில் வரக்கூடிய பேபி, அதை தவிர அதில் வசதி இல்லாதவங்க அதில் சரியாக அக்காமடேட் பண்ண முடியலனாக்கா வெளியில் எடுத்து அந்த ஸ்பெர்மையும் ஓவத்தையும் நம்ம வந்து சிந்தசைஸ் பண்ண முடியும், அதாவது ஃபர்டிலைஸ் பண்ண வைக்க முடியும். அதுதான் அவுட் ஆஃப் ஓவம் ஆர் அவுட் ஆஃப் ஆர்கன் சிந்தசிஸ். ஸோ அப்போது ஆல்மோஸ்ட் நிறைய இந்த மாதிரி சிந்தசிஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்ட்டு ஒன்று பண்ணுவாங்க, என்னென்னா பயாப்சி அப்படின்னு. ஸோ எந்த இடத்துல அவங்களுக்கு வீக்கமோ கட்டியோ இருக்கோ அந்த இடத்துலேருந்து அந்த ஒரு தசப்பா டிஷ்யூவை எடுத்து அதை வெளியில் வந்து ஆர்டிஃபிஷியலாக கல்ச்சர் பண்ணுவாங்க. அப்போது அதை எக்ஸ்பெடைட் பண்ணவும் முடியும். ஸோ அப்போது எவ்வளோ நாளில் இவருக்கு வந்து கேன்சர்
ஃபாஸ்ட்டாக பரவும், அவரோட ரேட் ஆஃப் டெத்தையே கணக்கிடுவாங்க அப்படின்னாக்கா அது மேலிக்னன்ட் க்ரோத்து தானே. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பயாலஜிக்கலாக பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பயோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதோடு இல்லாமல் பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இப்போ இதெல்லாம் சேர்ந்து பயோ டெக்னாலஜியாக உருவெடுத்து நிற்குது. ஸோ அதனால் இந்த எங்கே போனாலும் கெமிஸ்ட்ரிங்கிறது எல்லா இடத்துலையும் ஆல் பர்வைடிங்காக இருக்குது. இன்றைக்கி வந்து கெமிஸ்ட்ரி இல்லாத உலகமே கிடையாது. அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்னு உங்களுக்கு ஒரு தனி லெசனே இருந்தது, இப்போ சில இடத்துல டெலீட் பண்ணியிருக்காங்க. பட் அதுதான் அருமையான ஒரு சாப்டர், ஏன்னா அதை பற்றி கெமிஸ்ட்ரியை பற்றி நல்லா அவேர்னஸ் கிடைக்கும். நவ் லெட் அஸ் கம் பேக். அப்போது இந்த சிந்தசிஸ் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியுன்றதுக்கப்புறம் தான் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, லெபரட்டரி ப்ரிப்பரேஷன். இப்போ ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதை லெபரட்டரி லெவலில் பண்ணலாம், பைலட் ஸ்கேலில் அதாவது ஸ்மால் ஸ்கேல் லெவலில் பண்ணலாம், அதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேல் லெவலில் பண்ணலாம். இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் லெவலில் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சர்னு சொல்லுவோம். ஸோ அதனால் சிந்தட்டிக் ஒர்க் அப்படியெல்லாம் கிட்டத்தட்ட லேபரேட்டரியில் நடக்கும். அதை ப்ரிப்பரேஷன் அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல்லாம் நமக்கு கன்வீனியண்ட்டாக கிடைக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணுன்றதுனால மேனுஃபேக்சர்ன்றப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போவோம். ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன்னா என்ன, மேனுஃபேக்சர்னா என்ன. இப்போ மேனுஃபேக்சர் ஆஃப் ஆல்கஹால்னா எப்படி வேணாலும் நம்ம கொண்டு வந்துட முடியும், ஆனால் ஆல்கஹால் ஐ மீன் சிந்தசிஸ் ஆர் ப்ரிப்பரேஷன் லெபரேட்டரி ப்ரிப்பரேஷன்னா, ஆனால் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறது நம்ம சுகர் கேன் அதாவது நேச்சுரலி அவைலபிள் ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி நாம் போகிறோம், அதுதான் நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ பெரிய கெமிஸ்ட்ரி தானே, ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கம்பைன் பண்ணி வாட்டரை கொண்டு வரணும், பயங்கர செலவு இது. அதுக்கு என்ன பண்ணலாம், மழையிலேருந்து எடுத்துக்கலாம், தண்ணியிலேருந்து வெட்டி ஐ மீன் இது பூமியிலேருந்து வெட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். யாராவது நான் பெரிய கெமிஸ்ட்டு, நான் வந்து ஆக்சிஜனை மேல முகந்துக்கிறேன் அப்புறம் ஹைட்ரஜனை போட்டுக்கிறேன்லாம் பண்ண முடியாது, புரியுதா? ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து அட்டாமிக் லெவலில், அதுதான் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு ப்ரொபோர்ஷன்டாக வெல் ப்ரொபோர்ஷன்டாக இருக்கிறப்போ, இப்போ H2O-னாக்கா 2:1 ரேஷியோவில் இருக்கிறப்போ அது வாட்டர் வாட்டராக தான் இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டி வந்து வேறு. அதை யாராவது ஹைட்ரஜனை முதல்ல போட்டுக்கோ அப்புறம் ஆக்சிஜனை உள்வாங்கிக்கோ, ரெண்டு சேர்ந்து வாட்டர் உள்ளே ஃபார்ம் ஆகிடும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ சோடியம் குளோரைடு உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்பா. அப்போ சோடியம் குளோரைடை நீ சாப்பிட்ணுன்னா முதல்ல சோடியத்தை போட்டுக்கோ, அடுத்தது குளோரினை கொஞ்சம் முகந்துக்கோன்னாக்கா ரெண்டு சாப்பிட்டாலும் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். ஏன், பிகாஸ் சோடியம் இஸ் ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் வென் இட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர். சோடியம் வயிற்றுக்குள்ளே போனாலே வெடிச்சிடும். அதுக்கடுத்தது குளோரின், அதை முகந்தாலே மயக்கம் போட்டு கீழே விட வேண்டியதான், பாய்சனஸ் கேஸ் வேறு, டென்ஸாக இருந்தால் செத்தே போயிடுவோம். அப்போது எது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தால் தான் அது கரெக்டான ஒரு ப்ராப்பர்ட்டியோடு இருக்கும். இங்கே பார்த்தோன்னா சோடியமும் குளோரினும் தனித்தனியாக இருக்கிறப்போ வெரி டேஞ்சரஸ் கைஸ், ஆனால் அவங்க ரெண்டு சேர்ந்து இருக்கிறப்போ சோடியம் குளோரைடாக இருக்கிறப்போ இந்த சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் கையாக மாறிடுறாங்க. ஆனால் நம்ம பசங்க அதுக்கு ஆப்போசிட்டு, தனியாக இருக்கிறப்போ எல்லாம் யோக்கியமாக இருக்காங்க, பெரிய புத்திசாலி மாதிரியெல்லாம் நடிச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான், குருவுக்கு கீழ்பிடிஞ்சு நடக்கிற மாதிரி அப்படியே ஒபீடியண்ட்டாக இருப்பான். ஆனால் கிளாஸ் ரூமில் ஒரு நாலு பேர் சேர்ந்தான்னா அவள் தான் அவங்க பண்ணுற கலாட்டாவா தாங்க முடியாது. ஸோ இது ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி. ரைட், லெட் அஸ் கம் பேக் டு த ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸில் மேஜராக நாம் வந்து நாலு விதமாக பிரிக்கலாம், ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ் அண்ட் ஆரமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது ஆல்கேன்ஸ் அப்படிங்கிறது சேச்சுரேட்டட், அதாவது ஒரு கார்பன் இருக்குன்னா அந்த கார்பனுக்கு வேலன்ஸி நாலு, அந்த ஃபோர் வேலன்ஸி சாட்டிஸ்ஃபை ஆகணும். கார்பனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அருமையாக டெட்ராவேலண்ட் பாண்ட், கோவேலண்ட் பாண்டாக ஃபார்ம் ஆகும். அதோடு இல்லாமல் கேட்டினேஷன் செயின் ஃபார்மிங் டெண்டன்சி பிரமாதமாக இருக்கும். ஸோ இதனால தான் அந்த ஆர்கானிக் காம்பவுண்டு இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி கிடக்கு. அப்போது நாம் நம்மளுடைய மாலிகுலர் ஃபார்மில் அதாவது பர்டிகுலர் ஆர்கானிக்கில் எடுத்தோம்னா ஒவ்வொரு கார்பனுமே நாலு வேலன்ஸி இருக்கான்றதை ஸ்ட்ரக்சரலாக நம்ம செக் பண்ணியே ஆகணும். நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ உங்களுக்கு ஏற்கனவே லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க மீத்தேன், அப்போ கார்பனை சுற்றி நாலு ஹைட்ரஜன் இருக்கும். ஈத்தேன் அப்படின்னா CH3 CH3. ஸோ இந்த கார்பனை சுற்றி மூணு, அந்த கார்பனை சுற்றி மூணு, நடுவில் ஒரு பாண்டு ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கும். அப்போது ரெண்டு கார்பனுக்குமே வேலன்சி ஃபோர் அப்படின்றது ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது
ஆல்கேன்ஸ் அப்படிங்கிறப்போ சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் வித் சிங்கிள் பாண்ட் இருக்கும். சி சி எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். சி 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 எவ்வளோ கார்பன் வந்தாலும் சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் தான். அதே மாதிரி சிஹெச் அது எப்போதுமே. பட் இங்கே நம்ம சிங்கிள் பாண்ட்னு சொல்கிறது ரெண்டு கார்பனுக்கு இடையில் வரக்கூடிய பாண்டை தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஆல்கீன்ஸு, அதில் டபுள் பாண்ட் வரும், சிசி டபுள் பாண்ட். ஒரு டபுள் பாண்ட் வந்தால் ஈன், ரெண்டு டபுள் பாண்டு வந்ததுன்னா டையீன், மூணு டபுள் பாண்ட் வந்ததுன்னா ட்ரையீன், அது மாதிரி பாலியீன். கான்ஜுகேட்டடாகவும் வரலாம், கான்ஜுகேட்டட்னா மாறி மாறி வருது, ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு டபுள் பாண்ட் அந்த மாதிரி வரும். இன்னொன்று குமுலேட்டிவ், பக்கத்தில் பக்கத்தில் இருக்கலாம் டபுள் பாண்டு. இன்னொன்று வந்து ஐசோலேட்டட் டபுள் பாண்ட்ஸாக இருக்கலாம், இந்த முனையில் ஒன்று அந்த முனையில் ஒன்றுன்னு சொல்லிட்டு டபுள் பாண்ட்ஸு ஃபார்ம் ஆகலாம். இப்போது ஆல்கேன்ஸுன்றது பார்த்தோம், ஆல்கேன்ஸுன்றது சாச்சுரேட்டட், அதாவது தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் ஃபோர் வேலன்சிஸ் வித் சிங்கிள் பாண்ட். பட் ஆல்கீன்ஸ் இருக்குல்ல, அது டபுள் பாண்ட் அன்சாச்சுரேட்டட், தட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த சிங்கிள் பாண்ட். ஸோ அப்போ டபுள் பாண்ட் அந்த இடத்துல வருது. அதே மாதிரி ஆல்கைன்ஸ் அப்படின்னு பார்த்தா அது அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் சொல்கிறது, அதுவும் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் தான், ஆனால் அதில் வந்து சி ட்ரிபிள் பாண்ட் சி இருக்கும். சரியா, அப்போ ஆல்கேன் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாராஃபின்ஸ் அப்படின்னு பேர், நோட் பண்ணிக்க. பாராஃபின்ஸ்னாக்க அதாவது அதோட ஹையர் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னாக்கா நான் ரியாக்டிவாக இருக்கும், நான் ரியாக்ட். பாராஃபின், PARAFFINS, பாராஃபின்னா மெழுகு, வேக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஹையர் மெம்பர்ட் ஆல்கன்ஸ் எல்லாம் ஒரு வேக்ஸ் மாதிரி இருக்கும். வேக்ஸ்னாலே உனக்கு தெரியும், மெல்ட்டாகவும் ஆனால் இனர்ட்டாக இருக்கும், கெமிக்கலி இட் இஸ் இனர்ட். அதே மாதிரி ஆல்கீன்ஸை வந்து ஒலிஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நிறைய ஆயிலில் வந்து இந்த மாதிரியான டபுள் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து ஒலிஃபின் அப்படின்னு சொல்கிறது. ஓலியோ அப்படின்னா ஆயிலோட ப்ரிஃபிக்ஸ், ஓலியோ, OLEO. ஒலியோ அப்படின்னா ஒலி அப்படின்னாக்க ஆயில், ஆயிலோட ப்ரிஃபிக்ஸ் அது. ஸோ ஒலியோ இந்த இடத்துல ஒலிக். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், அதனால தான் அதை வந்து ஆல்கீன்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன், ஒலிஃபின்ஸ் அப்படின்னு பேர். பாராஃபின்ஸ், ஒலிஃபின்ஸ், ஒலிஃபின்ஸ்னா என்ன, ஆல்கீன்ஸு. அதே மாதிரி ஆல்கைனோட ஸ்டார்டிங் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அசிட்டிலீன், ஈதைன், ஐபாக்கில் சொல்கிறது அந்த ஈதைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பேஸ்ட் ஆன் ட்ரிப்பிள் பாண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஆல்கைன்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன, நோட்ஸ் எழுதிக்கோ, அங்கே எழுதிக்கிறதா இல்லை, கொஞ்சம் நான் வாயால் என்ன சொல்கிறேன்றது பாட்டு காதால் கேளுங்க, கேட்டு அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஆல்கைன்ஸ் அப்படிங்கிறது அசிட்டிலீன்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த அசிட்டிலீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆல்கேன்ஸ் அப்படிங்கிறப்போ அதோடைய ஃபார்முலா என்ன, CnH2n+2 அதோடைய ஜென்ரல் ஃபார்முலா இருக்கும். ஆல்கீன்ஸில் CnH2n அப்படின்னு இருக்கும், ஆல்கைன்ஸில் CnH2n-2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம், பட் இந்த டேர்ம்ஸ் லெவலில் இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னா, அரோமா அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு அர்த்தம், ஸ்மெல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த காம்பவுண்ட்லாம் ஒரு டிஸ்டிங்க்ட் ஸ்மெல் இருந்திருக்கறனால இனிஷியலாக அந்த மாதிரி பேர் வச்சாங்க. ரெண்டாவது இந்த ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன்ஸு இந்த குரூப், இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ்னு சொல்லலாம் டுகெதர். ஸோ அலிஃபேட்டிக்னாக்க என்ன அர்த்தம், ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் இருக்குது, புரியுதா? ஸோ அந்த ஒரு குரூப்பிங் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி அரோமேட்டிக் அப்படின்னாக்கா அது வந்து பென்சீன் ரிங்கை பேஸ் பண்ணி இருக்கும், அல்லட்டினா அதை மாதிரி சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு ஹைட்ரோ கார்பன்ஸில் ஃபண்டமெண்டலாக தெரியணும். இது தவிர ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டுன்னு உண்டு, நோட் பண்ணிக்க. ஹெட்ரோசைக்ளிக், ஹெட்டரோ அப்படின்னா டிஃப்ரெண்ட், அதாவது ஒரு சைக்கிள் ரிங் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு எல்லாமே கார்பனை பேஸ் பண்ணி வந்ததுன்னா அது ஹோமோசைக்ளிக். அதில் ஒரு கார்பனுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஆட்டம், நைட்ரஜனோ ஆக்சிஜனோ வந்தால் தட் இஸ் கால்ட் ஹெட்ரோ ஆட்டம், எ டிஃப்ரெண்ட் ஆட்டம் அப்படின்னு பேர். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, ஃபியூரான், பெரிடின் அதெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அதை என்னன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போது இந்த ஆல்கேன்ஸில் வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கா, ஆல்கேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அது எல்லாமே நார்மல் செயின், பிரான்ச்டு செயின் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆல்கேன், ஆல்கேன், ஆல்கைனில். ஆனால் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்தால் அதுக்குன்னு தனி பேர் இருக்குது, அது பேர் சைக்ளோ ஆல்கேன்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த சைக்ளோ ஆல்கேன்ஸ் அப்படின்றப்போ
அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது, வேறு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதில் சைக்ளோப்ரோபைன், ஒரு ரிங் ஃபார்மேஷன் ஆகணும்னா மினிமம் 3 கார்பன் ஆட்டம் வேணும், அப்போ சைக்ளோப்ரோபைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ சைக்ளோப்ரோபைன், சைக்ளோபியூட்டைன், சைக்ளோபென்டைன், சைக்ளோஹெக்சேன்னு போகும். அடுத்தது இதில் எல்லாமே இந்த சைக்ளிக் ரிங்கெல்லாம் பேஸ்ட் ஆன் கார்பன் ஆட்டம் தான், அதனால தான் அது பேர் ஹோமோசைக்ளிக் அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரியான ஒரே விதமான கார்பன் வந்தது அப்படின்னாக்க ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ரெண்டு இருக்குது, என்னென்ன? ஒன்று வந்து சைக்ளோ ஆல்கேன்ஸு இல்லையா, சைக்ளோ ஆல்கேன், சைக்ளோ ஆல்கின், சைக்ளோ ஆல்கைன், அது ஒரு செட்டு. இன்னொன்று வந்து ஆரோமேட்டிக்காகவும் வரலாம், ஏன்னா இப்போ பென்சின் இருக்குல்ல, ஸோ அப்போ பென்சின் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? அதுக்கு அடுத்தது கீட்டோன்ஸில், ஐம் சாரி, ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸு, ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசணும். அப்போது ஆல்கஹால்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் குரூப் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் குரூப்பில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஃபங்க்ஷன் குரூப்பில் ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, தட் இஸ் அது என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இல்லைன்னா அதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதனால தான் அதை ஃபங்க்ஷன் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஹவ் காட் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால்ஸ்ன்னு பார்த்தாக்கா ஓஹெச் குரூப் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி தட் இஸ் ஆல்டிஹைடு அப்படின்னு பார்க்குறப்போ வி ஹவ் காட் சிஹெச்ஓ குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்ததுன்னா அது பேர் ஆல்டிஹைட் அப்படின்ட்டு பேர். அதே மாதிரி COOH அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் அப்படின்ட்டு பேர். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா COOH அப்படின்னு இருக்கும். அதை தவிர ஆல்டிஹைட் மாதிரியே கீட்டோன்ஸ்னு சொல்கிறது, அது வந்து சி டபுள் பாண்ட் ஓ இருக்கும், அதுதான் நம்ம கீட்டோன்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ கார்பாக்சிலிக் ஆசிடில் வந்து பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி COOH அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் அதில். ஓகேவா? எஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் சிஓஓ குரூப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அசட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம், CH3COOH. அதனுடைய எஸ்டர்னு பார்த்தா அந்த ஹெச்சுக்கு பதிலாக இன்னொரு ஆல்கைல் குரூப் இருக்கும், அப்போ மெத்தில் அசட்டேட். ஏன்னா CH3னா மெத்தில், அப்போ மெத்தில் அசட்டேட், அது ஒரு எஸ்டர் அப்படின்னு சொல்லுவது. அது ஜென்ரலாக பார்க்கணுன்னா RCOOR அப்படின்னு போடலாம். அதுக்கடுத்தது ஈத்தர்ஸ், ஈத்தர்ஸ் எல்லாம் ROR, ஆக்சி குரூப்ஸ் இதெல்லாம். ஸோ ஆக்சிஜன் வந்து ரெண்டு ஆல்கைல் குரூப்புக்கு இடையில இருக்கும். தென் அமீன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா அதில் ப்ரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீன் இருக்குது. இப்போ CH3NH2 அப்படின்னா ப்ரைமரி அமீன், அதே மாதிரி CH3NHR, CH3 2NHR அப்படின்னா செகண்டரி, CH3 2NH3N அப்படின்னா டெர்ஷரி. ஸோ குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்டு அப்படிங்கிறதும் இருக்குது, அதை பற்றி அப்புறமா டீட்டெயிலாக பார்ப்போம். இதே மாதிரி ஆல்கஹால்லையும் உண்டு, RCH2OHனா ப்ரைமரி ஆல்கஹால், R2CHOHனா செகண்டரி ஆல்கஹால், R3COH அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹால். தென் அமைடு அப்படிங்கிறது ஆசிடும் அமீனும் சேர்ந்தது, அது RCONH2 குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன் குரூப்பில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இதோட ஸ்ட்ரக்சர், ஐயப்பாக் நாமன்கிளேச்சர் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தென் ஜென்ரலாகவே ஆர்கானிக் அப்படின்னு பார்க்குறப்போ ஐசோமெரிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஐசோ அப்படின்னா சேம், மர்னா மாலிகுல். ஸோ இட் இஸ் த ஃபினாமினன் ஆஃப் எக்ஸிபிட்டிங் த சேம் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, அப்போ ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசம் மாறும். அதே மாதிரி ஸ்டீரியோஐசம் அப்படின்னு இருக்குது, அதாவது கனெக்டிவிட்டி, அதனுடைய ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டீரியோனாலே ஸ்பேஸ், அது மூலியமாக எக்ஸிபிட் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆப்டிக்கல் ரொட்டேஷன், சில ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னாலே என்னென்னா த ஃபெனாமினன் ஆஃப் தட் இஸ் ரொட்டேட்டிங் தி
polarized light, when it is, when the light is passed through such organic solutions. அப்ப அதுதான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, அந்த ரொட்டேஷன். ஸோ சில இது ரைட் சைடு ரொட்டேட் பண்ணோம், அது டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி அப்படின்போம், ப்ளஸ் ரொட்டேஷன். சில இது நெகட்டிவாக போகும், அது லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எசென்ஷியலாக எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ சூப்பர் இம்போசபிள்னா, இப்போ இந்த விரல் இப்படி வச்சுருக்கேன், இன்னொரு விரல் இப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா இது சூப்பர் இம்போசிபிள். இதை மாற்றி வச்சு இப்படி பண்ணோம் அப்படின்னா நான் சூப்பர் இம்போசிபிள். அப்போ மிரர் இமேஜஸாக இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து வச்சா நான் சூப்பர் இம்போசிபிள் வரும். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் நான் ஓரளவு சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஒரு கண்டிஷன் என்னென்னா, கைரல் கார்பன் ஆட்டம் அதில் இருக்கணும். த ப்ரசன்ஸ் ஆஃப் கைரல் கார்பன் ஆட்டம் ரொம்ப முக்கியம். அப்போ கைராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் யூ மீன் பை கைராலிட்டி அப்படின்னாக்க, கார்பன் ஆட்டம் அட்டாச்டு டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். கார்பன் ஆட்டம் வந்து நாலு ஆட்டத்தோடு கம்பைன் பண்ண முடியும், ஆனால் அந்த நாலும் டிஃப்ரெண்ட் ஆட்டமாக இருந்தது, குரூப் ஆஃப் ஆட்டமாக இருந்தது அப்படின்னா அதுதான் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் ஆர் கைரல் கார்பன் ஆட்டம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது இருந்ததுனால தான் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுருக்கணும். தென் நியூக்ளியோஃபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரோஃபைல்ஸ். நியூக்ளியோஃபைல் ஃபிலோ அப்படின்னா லவ், அட்ராக்ட். அப்போ நியூக்ளியோஃபைல் அப்படின்னாக்க பாசிட்டிவ் சென்டரை அப்ரோச் பண்ணி போகக்கூடியது. அப்போனா இது நெகட்டிவாக தானே இருக்கணும், எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ எலக்ட்ரான் டிஃபிஷியன் ஆர் நெகட்டிவ் குரூப்ஸ் ஆர் ஏஜென்ட்ஸ் ஆர் கால்டு என்னது, நியூக்ளியோஃபைல். அப்படின்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் இல்லை, எலக்ட்ரான் சஃபிஷியன்ட். அடுத்தது எலக்ட்ரான் அங்கே நிறையா இருக்கணும், எலக்ட்ரான் ரிச்சாக இருந்ததுன்னா கார்போனியம் அயனை போய் அப்ரோச் பண்ணும் இல்லையா, சி ப்ளஸ். அப்போ நியூக்ளியஸை தேடி போகுது. எலக்ட்ரோஃபைல்னா அப்படியே ஆப்போசிட்டு. அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் தான் எலக்ட்ரான் ரிச் சென்டருக்கு போக முடியும். ஸோ இதை நம்ம லாஜிக்காக வச்சுக்கணும். எது டெஃபிஷியண்ட்டாக இருக்கோ அதை நோக்கி அது போகும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் மணி, ஐ வாண்ட் எஜுகேஷன், ஐ வாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஐ வாண்ட் அ பிக் ஹவுஸ், அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் அந்த வாண்ட்டுங்கிறது வருது. வாண்ட்னாலே இங்கிலீஷில் என்ன அர்த்தம், இல்லாமைன்னு அர்த்தம். அது ஒரு வாண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மெட்டீரியல் இல்லாத தன்மை, அங்கே தானே வாண்ட்டு வரும். இருக்கிறவன்ட்டு ஏன் வாண்ட்டு, இப்போ புரியுதா? ஸோ எது இல்லையோ, அப்போ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நியூக்ளியஸ், அதாவது பாசிட்டிவ் சென்டர் அதுக்கு இல்லை, பாசிட்டிவிட்டி அதுக்கு இல்லை, அதனால் அது பாசிட்டிவை நோக்கி போகுது. ஏ கார்பன் ஆட்டம் பேரிங் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்டு கார்போனியம் அயான் டேக் அவுட். அதே மாதிரி இட் கேன் ஆல்சோ பி கால்டு கார்போ கேட்டையான், இட் கேன் ஆல்சோ பி கால்டு கார்போ கேட்டையான், கார்போனியம் அயான் சி ப்ளஸ், இல்லாட்டினா கார்போ கேட்டையான். இவாடு கார்போகேஷன் அப்படிலாம் வாசிக்கக்கூடாது, அது கார்போ கேட்டையான். ஓகேயா? அடுத்தது எலிமினேஷன். இதில் வந்து நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல் பார்த்துட்டோம். அதை பேஸ் பண்ணிய ஒரு சப்ஸ்டிடியூஷனை என்ன பண்ணுவோம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரோஃபைல் அட்டாக் ஆகி அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி சார் பண்ணோம், அது பேர் என்ன, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம். ஓகேயா? அதே மாதிரி சில இடத்துல டபுள் பாண்ட் எங்கே இருக்கோ அங்கே ஆட் ஆகும், அது பேர் என்ன, அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இதே மாதிரி நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி எப்படி அடிஷன், இப்போ ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எப்படி அந்த மெக்கானிசம், அதாவது ரியாக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குது அப்படிங்கிறத படிக்கிறது தான் ரியாக்ஷன் மெக்கானிசம். ஸோ அப்போ அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னாக்கா டூ ஆர் மோர் மாலிகூல்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் லார்ஜர் மாலிகூல். பர்டிகுலரி எங்கே அது நடக்கும் அப்படின்னா டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல அடிஷன் டேக்ஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் எலிமினேஷன்னாக்கா ஒரு சிங்கிள் மாலிகூல் அங்கே பக்கத்து பக்கத்துலேருந்து ஒரு ஹைட்ரஜனையோ ஒரு ஹைட்ராக்சைடு குரூப்பையோ ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான எலிமினேஷன் ரியாக்ஷன், ரிமூவ் ஆகுதுன்றதுக்கு எலிமினேஷன். சப்ஸ்டிடியூஷன்னா ஒரு ஆட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு இன்னொரு ஆட்டம் நுழையிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ கெமிக்கல் ஹாலஜனேஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோ கெமிக்கல் அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் திஸ் கெமிக்கல் சப்ஸ்டிடியூஷன் டேக்ஸ் பிளேஸ். எதில் பாப்புலர்னாக்கா இப்போ மீத்தேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, குளோரின் அதை பாஸ் பண்ணினாக்கா குளோரோமீத்தேன் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அதாவது மீத்தேன் சிஹெச் ஃபோர், அந்த சிஹெச் ஃபோரில் ஒரு குளோரினும் வந்துடும் உள்ள, ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதுதான் சப்ஸ்டிடியூஷன். ஸோ அப்போ மெத்தில் குளோரைட் சிஹெச் த்ரீ சிஎல், ரெண்டு குளோரின் வந்துருச்சுன்னா ரெண்டு ஹெச் வெளில போயிடும், அப்போ சிஹெச் டூ சிஎல் டைக்ளோரோமீத்தேன்.
மூணு குளோரின் வந்ததுனாக்கா ட்ரைக்ளோரோமீத்தேன், நாலு குளோரின் வந்ததுனாக்கா டெட்ரா குளோரோமீத்தேன். அதோட கமர்ஷியல் நேம் வந்து ஒவ்வொன்றும் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், குளோரோமீத்தேனுக்கு மெத்தில் குளோரைடு, அதே மாதிரி டைக்ளோரோமீத்தேனுக்கு மெத்திலின் டைக்ளோரைட், CH2Cl2 அப்படின்னு சொல்லுவாங்க, மெத்திலின் டைக்ளோரைட். அதே மாதிரி ட்ரைக்ளோரோமீத்தேன் CHCl3 என்ன சொல்லுவாங்கன்னா குளோரோஃபார்ம் அப்படின்னு பேர். ஸோ குளோரோஃபார்ம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நல்லா மயக்கம் அடையிறதுக்காக அது யூஸ் பண்ணுறது, மயக்க மருந்துன்னு சொல்கிறோம்ல அதுதான். ஸோ இந்த இடத்துல CCl4னாக்கா கார்பன் டெட்ராக்ளோரைட், அதுதான் டெட்ராக்ளோரோ கார்பன் அப்படிங்கிறது, மீத்தேன் அப்படிங்கிறது. ஸோ இதை தவிர சப்ஸ்டியூஷன் மாதிரியே மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அது வெரி பாப்புலரான சில ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது மாலிகுல்ஸ் வந்து தன்னுடைய பொசிஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுறப்போ சில மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறப்பயே சவுண்டெல்லாம் வேறு வரும். ஓகே, அடுத்தது ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா ஆர்பிட் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுங்க. ஆர்பிட்னா எலக்ட்ரான் சுற்று வரும் பாதை அரவுண்ட் த நியூக்ளியஸ், அது வந்து எப்படி இருக்கும், டூ டைமென்ஷனில் இருக்கும். இதே இது த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதை ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆர்பிட்டால் வந்து ஒன்னோட ஒன்று சிமிலரான ஆர்பிட்டால் இருந்ததுனாக்கா அது ஜாயினாக ஒரே லெவலில் வரலாம். மற்றபடி டூ டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் டூ டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ், ஆனால் அது வந்து நியர் அபவுட்டாக பக்கத்தில் பக்கத்தில் இருந்ததுன்னா ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆகலாம். அந்த மாதிரி ஓவர்லாப் ஆகிறதுக்கு தான் பேர் என்னென்னா ஹைப்ரிடைசேஷன் பேர். அப்போது எஸ்ஸும் பியும் சேர்ந்ததுனாக்கா எஸ்பி ஹைப்ரிடைசேஷன், SP2 ஹைப்ரிடைசேஷன், SP3 ஹைப்ரிடைசேஷன். இப்போ இன்னொன்று மூணாவதாக ஒன்று சேர்ந்துக்கும், டியும் சேர்ந்துக்கும், அப்போ DSP3 ஹைப்ரிடைசேஷன், D2SP3 ஹைப்ரிடைசேஷன். இந்த மாதிரி வேரியஸ் ஹைப்ரிடைசேஷன் பாசிபிள். ஒவ்வொரு ஹைப்ரிடைசேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கும், பாண்ட் ஆங்கிள் இருக்கும். ஸோ அப்போது எஸ்பி அப்படிங்கிறது ஒரு லீனியராக இருக்கும், அதோட பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிலின் பார்த்தீங்கன்னா ராடு மாதிரி இருக்கும், 180 டிகிரி. இதே இது அது ஆல்கைன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த ஸ்டைலில் இருக்கும். ஆல்கீன்ஸ் இருக்குல்ல அது ட்ரையாங்குலராக இருக்கும், அதனால தான் SP2 ஹைப்ரிடைஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ SP2 120 டிகிரி இருக்குன்றதுனால ட்ரையாங்குலர் பிளேனாக தான் இருக்கும். அதே மாதிரி SP3 ஹைப்ரிடைசேஷன் டெட்ராஹைட்ரலாக இருக்கும், அதில் வந்து 109.5 டிகிரி இருக்கும். ஓகே, அதை 109 டிகிரி 28 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சேச்சுரேட்டட், அதாவது ஆல்கேன்ஸில் வந்து இந்த மாதிரியான டைப் இருக்குது. அடுத்தது ரெசனன்ஸ்ன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரெசனன்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ கான்செப்ட் வேர் அ மாலிகுல் கேன் பி ரெப்ரசன்டட் பை டூ ஆர் மோர் வேலிட் லியூஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது ரெசனன்ஸ்னால் எ காம்பவுண்ட் கேன் பி ரெப்ரசன்டட் பை மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் பை பி லோக்கலை பை பாண்ட் ஆர் பை எலக்ட்ரான் டி லோக்கலைசேஷன். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பென்சின் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபார்ம்ஸில் அதை சொல்ல முடியும். இதெல்லாம் வேரியஸ் ஃபார்ம்ஸில், அதை தான் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் இமேஜினரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஹைப்போதட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கேனோனிக்கல் ஃபார்ம்ஸ், CANNOCIAL கேனோனிக்கல், கேனோனிக்கல் ஃபார்ம்ஸ்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்றது சிக்மா பாண்டே வந்து போலரைஸ் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அங்கே ஏதாவது ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருந்ததுன்னா அங்கே சிக்மா பாண்ட் வந்து போலரைஸ் ஆகும், அந்த மாதிரியானது இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்லுது, திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அ பேக்கர் நாதன் எஃபெக்ட் அப்படின்னு பேர். இங்கே டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் டேக் பிளேஸ் பை த ஓவர்லேப் ஆஃப் சிக்மா ஆர்பிட்டல் வித் த அட்ஜசன்ட் எம்டி ஆர் பார்ட்லி ஆர் பார்ஷியலி ஃபில்டு பி ஆர்பிட்டல் ஆர் பை ஆர்பிட்டல். ஸோ இந்த மாதிரி வரும், அதை ஹைப்பர் கான்ஜுகேஷன் நான் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி பார்ப்போம், ஆனால் என்னன்றது தெரிஞ்சுக்கோம். அடுத்தது அரோமாட்டிசிட்டி அப்படின்னாலே தட் இஸ் ஒரு பென்சின் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக வரணும் அப்படின்னாக்கா அதுக்கான ரூல்ஸ் என்ன, 4n+2 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆல்சோ கால்ட் ஹக்கிள்ஸ் ரூல் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஹக்கிள்ஸ் ரூல் அப்படின்னா அதில் வந்து பை எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணோம்னாக்கா 4n+2 ரூல், அதாவது ஒரு ரிங் இருந்ததுனாக்கா 1 × 4+2 அப்போ 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஒரு டபுள் பாண்டில் 2, அப்போ 3 × 2 = 6. இப்போ பென்சினில் வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் இருக்கும், அதை வச்சு நம்ம சொல்லலாம். அடுத்தது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது த டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் டு அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் டெண்டன்சி, சிம்பிளாக சொல்கிறது இருந்தால் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணிவிடும் அங்கேருந்து. ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி சொல்கிற மாதிரி நம்ம எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டியும் தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரான் ரிலீஸிங் டெண்டன்சி அது.
மெட்டல்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ ரிலீஸிங் டெண்டன்சி எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் நோட் பண்ணிக்கோ. அண்ட் நான் மெட்டல்ஸ் எல்லாம் எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கும். ஓகே, தென் யூ ஷுட் நோ சம்திங் அபவுட் தி ஆசிட் அண்ட் பேஸ் ஆல்சோ. அதுக்கான தியரி இருக்குது. ஸோ ஆசிட் அப்படிங்கிறப்போ அக்கார்டிங் டு லாரி பிரான்ஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா ப்ரோட்டான் டோனர்ஸ் ஆர் கால்டு ஆசிட்ஸ். அதே மாதிரி ப்ரோட்டான் அக்செப்டர்ஸ் ஆர் கால்டு பேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் லவ்ரி பிரான்ஸ்டட் ஆர் பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்ட்னு பேர். லியூயிஸ் என்ன சொன்னார்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானில் சொன்னார். அப்போ ப்ரோட்டானாக்கா அதுக்கு ஆப்போசிட் டேர்ம் தானே. ஸோ அப்போ என்ன வருவாங்க, எலக்ட்ரான் பேர் அக்செப்டார்னு வரும். அதே மாதிரி பேஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான் பேர் டோனர்னு வரும். தென் டாட்டோமெரிசம், டாட்டோ அப்படின்னா டு ஸ்விங்கு. ஸோ ஊஞ்சல் ஆடுற மாதிரி இந்த ஹைட்ரோ ப்ரோட்டான் வந்து அக்கம் பக்கத்தில் இப்படி அங்கே இங்கேமாக ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும், மூவ் ஆகிட்டு இருக்கும். அதனால் வரக்கூடிய ஐசோமெர்ஸை டாட்டோமெரிசம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டாட்டோமெரிசத்தில் ரொம்ப பாப்புலரானது கீட்டோ இனால் டாட்டோமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இன் டீட்டெயில் நம்ம அப்புறமே பார்ப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் எசென்ஷியலாக தெரியக்கூடிய ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தட். And I have given the MCQ based on that, you can proceed.